வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர் பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்த்து முடிஞ்ச உடனே இன்றைய ராசி பலன் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆன்மீக தகவல், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள்ல நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்ப்போம். 12/9/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் ஆவணி மாதம் 26ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். மாலை 6:44 வரை. பின்பு சதயம். இன்றைய திதி திரையோதசி. காலை 6:24 வரை. பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம். பூசம் ஆயில்யம். நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்னைக்கு சுபமுகூர்த்த நன்னால் கௌரி விரதம். இந்த நாள் அன்னைக்கு மகாலட்சுமியை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய 4 சுமங்கலிகளுக்கு நம்மளால முடிஞ்ச வஸ்திரம், வஸ்திரம்னா துணி, அதே மாதிரி சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவா, வளையல், மெட்டி, மருதாணி, குங்குமம், மஞ்சக்கிழங்கு, எத்தலைப்பாக்கு பழம், பழவர்க்கம், புஷ்பம், இது போன்று மங்கள பொருட்களை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தன்னைக்கு ஏதேனும் பரிகாரங்கள் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இந்த பரிகாரத்துக்கு சட்டுன்னு பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எப்பேற்பட்ட எதிரிகள் இருந்தாலும் எதிரிகள் போக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இது ராகு பகவானுடைய நட்சத்திரம். ஆக இன்றைய விசேஷ பலன்களை பற்றி தெரிஞ்சுட்டோம். அவிட்டம் சதயம் சேர்ந்திருக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள் பிராயஸ்தித்தங்கள் பண்ணுறதுக்கு. இது போன்ற நிறைய நட்சத்திரங்களில் விசேஷ பலன்கள் ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்க குறிப்புகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்கள் ஆதாயத்தோட பல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள். நிறைய இன்னல்கள் தடங்கல்கள் மனதளவில் இருந்தாலும் வெளியில காண்பிக்காத ஒவ்வொரு செயல்களும் ரொம்ப அருமையா செய்வீங்க. குழந்தைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம் போன்ற நல்ல காரியங்கள்லாம் மனசுல வச்சுட்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவீங்க. குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்ல ஏற்பாடு பண்ணக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள வீடு தடங்கள் இருக்கு. இந்த வீட்டு ஓனர்னால எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வீட்டுல வாடகை கூட்டிருக்க, வாடகைக்கு விட்டுருக்கவானால எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. பணம் கேட்கிற இடத்துல கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு வேறொரு சோர்ஸ் மூலமான பண வரவுகள் வரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடல் ரீதியா இருக்கக்கூடிய உபாதைகள் போயிடும். மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறமாரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே ஆக்கப்பூர்வமா பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணுங்கிற நிறைய உத்தேசம் இருக்கு. அஷ்டம சனி இருக்கும்போது வாங்கிடணும். கஷ்டத்தோட கஷ்டமா வீடு வாங்குறது ரொம்ப நல்லது, இல்லை இடம் வாங்குறது நல்லது. பின்னாடி நினைச்சா கூட அதுல சில தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அஷ்டம சனி இருக்கும்போதே வாங்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதுலேயும் குறிப்பா புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும், பிசினஸுக்கு வேண்டிய முயற்சியெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிற அளவுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. தாய் தந்தையாருக்கு தன்னால முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணி அவளுக்கு உண்டான நிறைய நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறது. உடல் முடியலையா உடனே மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதே சமயத்தில் அவளுக்கு ஏதேனும் தேவைப்படுறதா உடனே போய் நின்று அந்த காரியத்தை பண்ணுறது. சின்ன சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும், அதெல்லாம் பேசி பேசி தீர்த்து வைப்பேன். காலை வேலைகளில் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும், திருப்பி கொஞ்சம் நேரம் வரும், திருப்பி கொஞ்சம் நேரம் மாறிடும். ஒரு சாதாரண ஒரு சின்ன டாபிக் எடுத்து அதை பற்றியே பேசின்னு இருக்கும்பொழுது சில குழப்பங்கள் வரும். அதனால் எங்கேனும் வெளியில போய் நண்பர்களை சந்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்கள் குழந்தைகள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடும் கணபதி வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு.
மிதுனராசி நேயர்களே, அமைதியா இருந்து பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான யோசிச்சு 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 சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணவே இல்லை. செய்யலாமா வேண்டாமா, கெட்ட பேர் வந்துருத்துனா என்ன பண்றது, பேசவே வேண்டாம், பேசினாதானே பிரச்சனைன்னு கொஞ்சம் அமைதியா இருப்பு. சில முக்கியமான விஷயங்கள்லாம் வீட்டில் தெரிந்து தெரியாம பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு தெரியாத பண்றது தவறு. பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவானுங்க மாதிரி என்னைக்காவது ஒரு செய்த தவறு நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பாதிக்க கூடுற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். டீச்சரா இருந்துட்டு இருக்கோம், லெக்சரா இருந்துட்டு இருக்கோம், ப்ரொஃபஸரா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வேலை மாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். முக்கியமான சில முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சில நேரங்கள் வருத்தப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் விட கிடைக்கும். ஏதோ தெரியாத மனசளவில் இருக்கக்கூடிய சங்கடங்களை யார்ட்டையும் சொல்லாத இறைவன்கிட்ட மட்டும் சொல்லி மனசளவில் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு மிதுனராசி என்பவர்களே. கடகராசினியர்கள், நிறைய விஷயங்கள் வெளியில ஒரு முகம் மனசுக்குள்ள ஒன்னதா இருந்துட்டு இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்து வைத்தா அப்போதைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அடுத்த காரியத்துக்கு அடுத்த பிரச்சனை வந்துடும். என்னப்பா அது ரிலீஃபே ஆக மாட்டேங்கிறது. நானும் சின்ன வயசுலேருந்து சிரமப்பட்டு இருக்கேன், ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டே இருக்கேன். ஏன் நம்மளை பார்த்தா மட்டும் அப்படி தோன்றதுங்கிற அப்பப்போ எண்ணங்கள் தோணும். ஆனால் காலங்கள் மாறி எடுத்து உங்களுக்கு உண்டான சாதகமான பலன்கள் வருது. முந்தியிருந்த யதார்த்த குணங்கள் இப்போ உங்களை விட்டு போயாச்சு. ஒவ்வொரு விஷயமும் ஆதாயத்தோடு செயல்படுவேல், போட்டி போட்டவா முன்னாடி போட்டி போட்டு ஜெயிப்பில், அப்பப்போ மன கஷ்டங்கள் இருக்கும். ஆகா, எப்படி அர்ஜுனருக்கு தன்னுடைய சொந்த பந்தத்துக்கிட்டேயே நம்ம போர் புரிகிறோம்னு இருக்குமோ அதே போல அப்பப்போ மனசளவில் சில சங்கடங்கள் இருக்கும். சே, எதுக்கு இந்த போட்டியெல்லாம் அப்படின்னு தோணும். திருப்பியும் அதுக்குண்டான முயற்சி பண்ணுவேன். நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நகை வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கார்மெண்ட் சம்பந்தமான தொழில், லாஜிஸ்டிக் சம்பந்தமான தொழில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான புதுசாக ஆரம்பிக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடகராசி என்பவர்களுக்கு ஆதாயம் கூடி வரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். விடாத ஒரு காரியத்தை எடுத்து வைராக்கியத்தோட செயல்படுவேல், இத்தனால் நமக்கு சரியில்லை, இனிமே நல்லபடியான நேரங்கள் வரப்போறதுங்கிற ஒரு மன உறுதிப்பாடு கொண்டு வருது. எப்பவுமே ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது மனசுல ஒரு திருப்தியும் தெளிவும் வந்துடுவான். மனசு திருப்தியா இருந்தாலே காரிய அனுகூல்யமாயிரும். ஜோதிஷ ரீதியாகவே சந்திரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கப்படுறான்னா, சந்திரன் மனோகாரகன்னு சொல்லுவாங்க. மனசு உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சுனாலே பாதி காரியங்கள்ல உங்களுக்கு எல்லா காரியம் வெற்றியாடும். அப்ப நல்ல நேரம் பிறக்கிறது எப்படி வித்தியாசம் தெரியும், மனசு திருப்தியா இருக்கும். இப்ப இப்போதைக்கு மனசுல பெரிய பாரங்கள்லாம் குறைஞ்சிருச்சு, கடன் இருந்தாலும் அந்த கடன் சுமையை தீர்த்துருவீங்க. சகோதர சகோதரருக்கு படிப்பு திருமணம் போன்ற நல்ல காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. முயற்சி செய்த காரியங்கள்லாம் ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயத்த சொன்னாலும் உங்க மனசுல என்ன தோன்றதோ அதை மட்டும் செய்வீங்க. சில நேரங்கள் உணவு ரீதியா, அதாவது சாப்பிட்டு சீர்மான்மை கால நமக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கு, கேஸ் சம்பந்தமான உபாதைகள் இருந்துட்டு இருக்கு, அப்பப்போ பிடிமானம் இருந்துட்டு இருக்கு, முந்தி மாதிரி உடம்பு எனக்கு ஒத்துழைக்கலைங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குமே தவிர மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை. வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏதேனும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது விசேஷ பலன்கள், நல்ல முன்னேற்றமான காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டானதா இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்கள், நிறைய காரியங்கள்லாம் வெற்றி பெறுவில், இருப்பினும் பத்தாது. அடுத்தென்ன 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 அடுத்தென்னங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ள தோணும். அதில் அது யதார்த்தமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். சொந்த பந்தங்கள் அவங்களால என்ன பிரயோஜனம் இருக்கு என்ன பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். பேருக்கு பேசுவாளே தவிர காரியத்தில் கிடையாதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தெரிஞ்சது. கஷ்டம் வரும்போது தானே யாருடைய குணம் எப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி இப்போ உங்களுக்கு நிறைய பாடங்கள், இந்த பாடத்தை வைத்து அனுபவத்தை வைத்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பில் அமோகமான பலன்கள் உண்டு. எடுத்த காரியம் வெற்றி அடையும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அமோகமான பலன் கிடைக்கும். வேலை இல்லாத வாழ்க்கை வேலை கிடைச்சிடும். வயசாக எடுத்த எனக்கு யாரு வேலை கொடுப்பா, நிச்சயம் வேலை கொடுப்பான். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிரம்புறோம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடைத்தும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி என்பவர்கள்.
துளாராசி நேர் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, வேலை இடத்துல மேனேஜ், பெரிய செலிபிரிட்டியை சந்திக்கிறது, அரசியலில் இருக்கிறவங்க பெரிய தலைவர்களை சந்திக்கிறது, நிறைய விஷயங்களில் பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள். சில பேர்த்தோட செயல்பாடுகள் மனசை கவலைப்படுத்தும், இருப்பினும் நடக்கட்டும், என்னதான் நடக்கட்டும் பார்க்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். எல்லாரும் இப்படித்தான், உலகத்தில் யாரப்பா நம்மளை எண்ணப்பட்டு தான் நான் நம்புவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆகும். சில நேரங்கள் வெறுப்பும் சில நேரங்கள் சந்தோஷமும் கிடைக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் கை கொடுக்கும். ஆன்சைட் வேலை, ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, குழந்தை பிளஸ் டூ படிச்சுன்னா படிப்பானா நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் ஆரியம்மன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி நேர்களே, ஒரு வைராக்கியத்தை எடுத்து செயல்படுவேன். 4 பேர்த்து முன்னாடி பேரும் மதிப்புமா இருக்கணும். நம்ம சில பேர் பார்த்துட்டேன்னா சாப்பிடவே இல்லைனாலும் சாப்பிட்டாச்சான்னு கேட்டால் சாப்பிட்டாச்சுன்னு அந்த இதை விட்டே கொடுக்க மாட்டோம். வெளியில என்னதான் இருந்தாலும் யாருக்கு தெரியப்படாது, நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கிறது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். நிச்சயமாக கூடிய விரைவில் நல்ல முன்னேற்ற பாதையில செல்வேல் படிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். சகோதர சகோதரிகள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவேல். சில நேரம் சின்ன சின்ன வேலை பண்ணும்போது கை கால் அடிப்படும் கவனம் என்பது தேவை. ப்ரெஷர் சுகர் போன்ற உபாதைகள் இருக்கிறவா கவனமாக செயல்படுறது நல்லது. விருச்சிகராசி என்பர்கள் எதிரிகள் நிறையா திருஷ்டிகள் நிறையா இருந்துருப்பா, அதன் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், அது நிச்சயம் வெற்றி பெறும். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான வழிபாடு. தனுராசி நேர்கள், எப்பேற்பட்ட தொல்லைகளா இருந்தாலும் அப்பப்ப இருந்துருக்கும் போயிடும். வாழ்க்கையில சிரமப்பட்டு இந்த சிரமங்களுக்கு பெரிய மதிப்பு கிடையாது. இப்போ எத்தனை கஷ்டத்தை பாட்டுத்துட்டு சின்னதுல இருந்து அப்பப்பா சிரமத்துக்கு மதிப்பே கிடையாது. இது என்ன இப்ப வரும் நாளைக்கு போயிடுங்கிற மாதிரி ஆயிட்டு. 7.5 சனி இருக்கங்காட்டி ஜென்மாந்திர சனி அப்பப்போ உடல் ரீதியான உபாதைகள் படுத்தும், மனக்கலவுகளையும் இருக்கும், மாறிடும். ஆனா புதுசா இந்த 4-5 நாளாக புதிய சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கல, அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். இன்னைக்கு குறிப்பா 4 மணிக்கு மேல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடியது. சில நேரங்கள் இந்த செலவு செய்யறத குறைச்சுக்கணும். எப்படியா இருந்தாலும் செலவு செய்ய போறோம், அது நல்ல காரியமா கோயில் காரியங்களுக்கு செலவு பண்ணா நல்லது. ஏதாவது யாராவதுக்கு வேண்டி செலவு பண்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. 10 பேர் இருந்தா நீங்க எடுத்து முதல்ல கொடுக்கறது அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். யாருக்கேனும் உதவி செய்யறதா இருந்தால் முதல்ல அந்த உதவி என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதுவும் எதிர்பார்க்காத பண்றல இல்ல எதிர்பார்த்து பண்ற முதலமே பேசிக்கணும். இப்படி பண்ணிட்டால்னா நல்லது. கடன் யாருக்கா கொடுக்கறதா இருந்தாலும் சரி. தனுராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண்ணுவோம் 6 நிறவன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு அம்பிகை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மகர ராசி நேர்களே, சாந்தமானது பல காரியத்தை சொல்லி அமைதியா இருப்பேன், பேசவே மாட்டேன். என்ன நடக்குது பார்ப்போம். சில நேரங்கள் குழப்பம் இருக்கும். காலையில 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் குழப்பங்கள் இருந்திருக்கு. இன்னும் பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஒரே வேலையை 2 தடவை பண்றது. வீடு பூட்டிட்டோமா பூட்டிட்டோமான்னு பல நேரங்கள் யோசிக்கிறது. பூட்டின வீடு திருப்பி யோசிச்சு பார்ப்போம். இப்போ பல குழப்பங்கள் இருக்கும் காலை வேளைகளில். மத்தியான வேலை ரொம்ப தெளிவாக இருக்கு. எல்லா காரியங்களும் ரொம்ப விசேஷ பலன்கள் இருக்குது. யார் பேச்சை கேட்கறதுன்னு தெரியல. இவா சொல்கிறதும் உண்மையாக இருக்குது, இவா சொல்கிறதும் உண்மையாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், தொழில் ரீதியாக வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். அப்பப்போ பல் சம்பந்தமான உபாதைகள், தோல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவா கவனமாக இருக்கணும். மகர ராசி என்பவர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். முந்தி மாதிரி உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் சுறுசுறுப்பாக எல்லா காரியங்களும் பண்ணும்போது எந்த கவலைகளும் இருக்காது. முடிந்தால் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வர்றது விசேஷ பலன்கள் கொடுக்கும். மகராசி நண்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம் முன்னேற்றம் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு வித்யா சரஸ்வதி வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி நேர்கள், மேன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள். சில நேரம் குழப்பம் இருந்த விஷயங்கள்லாம் சரியாயிரும். இத்தனை நாள்
நிறைய அலைச்சல்கள் இருந்து இப்பதான் ரெஸ்டா இருக்கு. இப்ப யார்கிட்ட என்ன பண்றதுங்கிற ஒரு யோசனைகள் மனசுல இருந்து, எப்படி காரியத்தை அனுகூல்யம் பண்ணிக்கிறது, உத்தியோகத்துல எப்படி ஸ்டெடியா இருக்கிறது, அதே மாதிரி அடுத்தடுத்த விஷயத்துக்கு மேல முயற்சிகளை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருந்துட்டு இருக்கும். சில பேர் சில விஷயங்களை சொல்லுவா, அதுல உண்மை இருக்காது, அதனால தெரிஞ்சுட்டே நீங்க எல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுட்டு இருப்பீங்க. கும்பராசி என்பர்கள், உணவகம் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சமைச்சு வெளியில கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ஸ்வீட் ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க, லாட்ஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல பயன்கள், பலன்கள், புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். ரொம்ப நாளா வேலை இல்லைன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு வேலை உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி என்பவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஊக்கப்படுத்தி 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 அடுத்து 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 அடுத்த லெவலுக்கு போகும். நம்மளுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோங்கிற எண்ணங்கள் மனசுல தோணும், நிச்சயமா ஜெயிப்போம். நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காரியம் நடந்துடும். உங்களுக்கு கொடுத்த வேலையே 10 பேர்கிட்ட கொடுத்து இந்த காரியத்தை சாய்ச்சிருவேன். கொஞ்சம் கஷ்டமா இருந்த விஷயம் இப்ப கஷ்டமே இருக்காது, பெருசா தெரியாது. திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு வரல, தரிசனம் பண்ணுவேன், இறைவனுடைய அனுகிரகத்துல மகிழ்ச்சி அடைவேன். பரிகார காரியங்கள் பண்றது போன்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் விசேஷ பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துல பெண்களுக்கு படிப்பு ரீதியான பெருமைகள் உண்டு. வேலை வாய்ப்பு தேடிக்கவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிற சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் சேர்ந்த பலன்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்க ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசித்தம். ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசித்தத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கறது. நிறைய கஷ்டங்கள் இருக்கும் மனுஷனுக்கு, மனதளவுல வேதனைகள் இருக்கும் இல்லையா, அந்த வேதனைகள் போறதுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். குஜேலன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய சிறந்த நண்பர். சின்ன வயசுல ஆடினா பாடினா ஓடினா விளையாடினா கிருஷ்ண பரமாத்மாவே அவர் கஷ்டப்படுற காலத்துல போய் பார்க்கலாமே அப்படின்னு அவர் பத்னி சொல்லும் போது, சரி நேராக போய் பார்க்கறாரு. பார்க்கும்பொழுது என்ன கொண்டு போறது கையில, ஒண்ணு இல்லையே, நம்மளே வறுமையில தவிக்கிறோமேன்னு சொல்ல, அபில் பிரசாத், அபில்னா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை எடுத்துட்டு போவோம் நம்ம அப்படின்னு எடுத்துட்டு போற. இது எப்படி கொடுக்கறதுன்னு மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருக்கார். அப்போ பகவான் வந்து கேட்கிறாரு, எங்கடா அவள்னு கேட்கிறார். அவர் எடுத்து அவில கொடுக்குறார், அதை சந்தோஷமா எடுத்து சாப்பிட்றார். சாப்பிட சாப்பிட இவர் கஷ்டமெல்லாம் போகிறது, அந்த இடத்துல பொண்ணும் பொருளும் பெருகிறது. அது மாதிரி வாழ்க்கையில ஒன்றும் இல்லையேன்னு கவலைப்படுறவா, என் மனசுல வேதனை மட்டும்தான் சார் பாக்கி, என் வாழ்க்கையில அனுபவம், வேதனை, கஷ்டங்கள் இதுதான் பாக்கி, வேற எதையும் நான் பார்க்கலன்னு நினைச்ச வாழ்க்கைலாம் பெரிய மாற்றம் கிடைக்க உழைப்பு ரொம்ப முக்கியம், மனதுல உறுதி ரொம்ப முக்கியம், இது எல்லாத்தையும் சேர்ந்து இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறதுக்கு இறைவனை சதா காலம் வேண்டி அவள் பிரசாதத்தை, ரெண்டு வெள்ளத்தை போட்டு ரெண்டு அவள் பிரசாதத்தை டெய்லி பரமாளுக்கு நைவேத்தியம் பண்றது, வீட்டில் சுவாமி படம் வச்சிருக்கலன்னா நைவேத்தியம் பண்றது. இந்த நைவேத்தியம் பண்ண 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 நம்மளுடைய சிரமங்கள் போகும். இந்த ரெண்டு விஷயம், தொழில், உழைப்பு, அதே சமயத்தில் மனதில் உறுதிப்பாட்டோட நம்ம இந்த அவள் பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ண, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேங்கிற மந்திரத்தை ஜபிக்க நம்மளுடைய சிரமங்கள் தீரும். நம்ம வாழ்க்கையில வேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் குறைந்து இறைவன் ஆட்கொண்டு நம்மளை மேலோங்கி கொண்டு செல்வாருங்கிற அற்புதமான செய்தியோட இன்றைய ஆன்மீக தகவல். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.